please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. வணக்கம். இது நியூஸ் நைட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெள்ளத்தில் மிதக்கும் சென்னை புறநகர் பகுதிகள். கழுகு பார்வையில் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு பதிவு செய்துள்ள பிரத்யேக காட்சிகள். மழை பாதிப்பு சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. அடைமழை பெய்த பகுதிகளில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அறிவுறுத்தல். சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மேலும் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வெளியேற முடியாமல் தவிக்கும் மக்கள். திருவாரூரில் வயலில் தேங்கிய நீரை அகற்றச் சென்ற விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. சென்னையில் மின்சாரம் தாக்கி இருந்த 2 குழந்தைகளின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் வழங்க உயர்நீதிமன்றம் ஆணை. சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் குளங்களைப் போல் மாறிய விளை நிலங்கள். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்த மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் ஏரி நிரம்பியதால் விளை நிலங்களுக்குள் புகுந்த வெள்ளம். 300 ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை முன்னறிவிப்பு தொடர்பாக சென்னை மண்டல புயல் எச்சரிக்கை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களிடம் பேசினார். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக சென்னை மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகத்தில் 30 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை அருகே நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை மற்றும் தமிழகத்தின் கடலோர பகுதியில் நிலவுவதாக தெரிவித்தார். இதனால் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை சில முறை இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். அடுத்து வரும் 2 நாட்களுக்கு இந்த நிலை தொடரும் என்றும் பாலச்சந்திரன் கூறினார். கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்கள் தமிழகம் ஒட்டிய கடற்பகுதிகளில் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் சில முறை இடியுடன் கூடிய கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு உள்ளது. சென்னையில் நேற்று மாலை முதல் இன்று காலை வரை பெய்த அடைமழையால் வியாசர்பாடி பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து விவரிக்கிறார் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் விஷ்ணு. விஷ்ணு, வியாசர்பாடி பகுதியில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? அங்கு மக்களுக்கு நிவாரண உதவிகள் ஏதேனும் கிடைக்கப் பெற்றிருக்கிறதா? கள நிலவரத்தை பதிவு செய்யலாம் விஷ்ணு. பாலவேல், சென்னையை பொறுத்தவரை வடசென்னையின் பிரதான பகுதியான வியாசர்பாடியின் பெரும்பான்மையான பகுதிகள் மழைநீரின் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. நான் தற்பொழுது வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு குடியிருப்பில் இருக்கிறேன். இந்த வீட்டை பொறுத்தவரை இந்த வீட்டினுடைய பகுதி முழுவதும், அதாவது வீட்டினுடைய அனைத்து அறைகளிலும் நேற்று பெய்த மழையின் காரணமாக அதிக அளவிலான மழைநீர் உட்புகுந்துள்ளது. இதன் காரணமாக இங்கு வசிக்கக்கூடிய வீட்டின் உரிமையாளர்கள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வேறு எந்த பணியும் செய்ய முடியாமல் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியை பொறுத்தவரை வியாசர்பாடி, கல்யாணபுரம், கணேசபுரம் உள்ளிட்ட வியாசர்பாடியின் அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குடியிருப்புகளில் நேற்று பெய்த மழையின் காரணமாக
மழைநீர் உட்புகுந்திருக்கிறது. மேலும் வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய ஜீவா ரயில் நிலைய சுரங்கப்பாதையிலும் மழைநீர் முழுவதும் சூழ்ந்துள்ளதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. இதனை கண்டித்து சிறிது நேரத்துக்கு முன்பு பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக மாநகராட்சி அதிகாரிகள் தற்பொழுது அந்த பகுதியில் நீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், நாம் இப்போது இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மேற்பட்ட வீடுகள் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுமே நீரில் சூழ்ந்திருக்கிறது. வீட்டிற்கு நுழைய வேண்டுமென்றால் நாம் கணுக்கால் அளவு இருக்கக்கூடிய நீரினுள் நடந்து சென்றுதான் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்ல வேண்டிய ஒரு சூழல் இங்கு காணப்படுகிறது. அப்படியே ஒவ்வொரு வீட்டிற்குள் சென்றாலும் வீட்டில் இருக்கக்கூடிய முக்கிய உடைமைகள், அதாவது நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், ஒரு தனது வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை ஒரு அந்த வீட்டினுடைய பெண்மணி வெளியே எடுத்து ஊற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய வீட்டினுள் நாம் சென்றால் கிட்டத்தட்ட நம்முடைய முழங்கால் அளவிற்கு நீர் என்பது அந்த வீடு முழுவதும் சூழ்ந்திருக்கிறது. வீட்டினுள் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே நீரில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக, அதாவது வியாசர்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உழைக்கும் மக்கள் தினம்தோறும் தாங்களுக்கு சென்று பெறக்கூடிய அந்த கூலியின் அடிப்படையில் அவர்கள் இந்த பொருட்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நேரடியாகவே இந்த காட்சிகளை பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய கட்டில், பீரோ, பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே தண்ணீருக்கு அடியில் மிதந்து கொண்டிருக்கின்றன. குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கான பால் பவுடர் கூட தண்ணீரில் வீணாகி இருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். வீட்டினுடைய ஒவ்வொரு பொருட்களும், அதாவது தினந்தோறும் வேலைக்கு சென்று அதன் மூலமாக அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக பெற்ற அனைத்து பொருட்களுமே இந்த மழையில் சேதமாகி இருக்கிறது. நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். வீட்டிற்கு இந்த ஒரு மாதத்திற்கு தேவையானதாக வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த அரிசி என்பது மழை நீரில் ஊறி தற்பொழுது அந்த அரிசி எதற்கும் பயனற்ற ஒரு பொருளாக மாறியிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அடுத்து என்ன செய்வது, அரசினுடைய உதவி எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை, நீரை அகற்றுவதற்கான எந்த உதவியுமே இன்னும் செய்யவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மாநகராட்சி அதிகாரிகளோ அல்லது தமிழக அரசை சேர்ந்த எந்த நிர்வாக அதிகாரிகளோ இன்னும் இவர்களை வந்து சந்திக்கவில்லை என்றும், இவர்களுடைய குறைகளை கேட்டு உடனடியாக தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். இவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்பது உடனடியாக, அதாவது தங்கள் வீட்டிற்குள் முழங்கால் அளவுக்கு தேங்கியிருக்கக்கூடிய அந்த நீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் முக்கிய கோரிக்கையாக முன்வைக்கிறார்கள். பாலவேலி கிருஷ்ணன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருந்து பேசலாம். அடுத்ததாக, சென்னை பள்ளிக்கரணை அருகே உள்ள நாராயணபுரம் ஏரி உடையும் தருவாயில் உள்ளது. அதனை பலப்படுத்தும் பணியில் தற்போது பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், நாராயணபுரம் ஏரியினுடைய தற்போதைய நிலை என்ன, பதிவு செய்யலாம் ஆனந்த்? பாலா, சென்னை பள்ளிக்கரணை அருகே அமைந்திருக்கின்ற இந்த நாராயணபுரம் ஏரியானது முழுமையாக நிறைந்து தரை மட்டத்திற்காக வந்திருக்கின்றது. சாலைகளில் ஏரியின் நீரானது சென்று கொண்டிருக்கின்றது. சாலை முழுவதுமாக இந்த ஏரியின் ஒரு கரையில் சாலையை தாண்டி அந்த ஏரியின் நீரானது சென்று கொண்டிருக்கின்றது. நாம் இருக்கின்ற இந்த பகுதி, அதாவது இந்த ஏரி தற்போது தனது முழு கொள்ளளவையும் நிறைந்திருக்கின்றது. இதற்கு மேல் இந்த ஏரியின் நீர்மட்டம் அதிகரிக்கின்ற பட்சத்தில் இந்த ஏரியானது, ஏரியின் கரைகளானது உடைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்று காலை, அதாவது நேற்று தொடர்ந்து கனமழை பெய்ததன் காரணமாக இன்று அதிகாலையிலிருந்தே இந்த ஏரியின் கரை பகுதியில், தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற அந்த கரை பகுதியில் தொடர்ந்து கசிவுகள் ஏற்பட்டு இந்த பகுதி மக்கள் அச்சத்தின் காரணமாக புகார் தெரிவித்ததை அடுத்து இன்று சரியாக 3 மணி நேரமாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மணல் மூட்டைகளை கொண்டு வந்து போட்டு இந்த ஏரியை தற்போது பலப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பகுதி வழியாகத்தான் சாலைகள், குறிப்பாக இந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கின்ற பகுதி முழுவதுமாக தண்ணீர் கசிந்து சென்றது. நேரடியாக, அதாவது இன்று காலையிலும் மழை தொடர்ந்திருக்குமேயானால் நிச்சயமாக இந்த ஏரியானது உடைந்திருப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே இங்கு இருக்கின்ற இந்த ஏரியின் உடைப்பை காலையில் பார்த்த மக்கள் நேரடியாகவே தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போதும் கூட இந்த ஏரியிலிருந்து நீர் கசிவானது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. தொடர்ந்து நீர் கசிவு
காலமானது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. தற்போது மழையின் அளவு குறைந்திருந்தாலும் மற்ற ஏரிகளிலிருந்து வரக்கூடிய நீரானது இந்த ஏரிக்கு குறைந்த அளவில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த ஏரியின் வரத்து மதகானது முழுமையாக மூடப்பட்டு தண்ணீர் உள்ளே வராத வண்ணம் மதகுகள் மூடப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதும் அந்த மதகையும் மீறி இந்த ஏரிக்கான தண்ணீர் வரத்தானது தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்று இரவும் மழை பெய்யும், அதாவது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள அந்த தகவலின் அடிப்படையில் அடுத்த 24 மணி நேரங்களுக்கு கடலோர மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என தெரிவித்திருக்கின்ற நிலையில், இன்று இரவு மழை பெய்யும் போது இந்த தற்போது அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கரை இந்த ஏரியை காப்பாற்றுமா? ஏனென்றால் இந்த கரைக்கு பிறகு இந்த பக்கமாக கிட்டத்தட்ட 1000 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். அவர்கள் மிகுந்த அச்சத்துடன் இருக்கிறார்கள். இந்த ஏரி பலவீனம் அடைந்திருப்பதை கண்டதற்கு பிறகாக நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். சென்னை கோவிலம்பாக்கம் அருகே உள்ள நாராயணபுரம் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டதனை பலப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வாயிலாக மக்கள் தங்கள் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை நேரடியாக பதிவு செய்ய காத்திருக்கிறார்கள். முதலாவதாக ஆர்கே நகரில் இருந்து ஒரு நேயர் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம், உங்க பெயர் என்ன, உங்கள் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன, இதுவரைக்கும் மாநகராட்சி தரப்பிலிருந்து அங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு பதிவு செய்யலாம்? ரொம்ப நாளா கொடுத்த பகுதி சார் அது. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்க போன்ல மட்டும் உங்களுடைய பிரச்சனையை பேசலாம் கணேஷ். சார், அங்க ஏரியால கொடுத்த லோடிங் வேலை செய்யறாங்க பசங்க எல்லாம், வேலை வாய்ப்பும் கொஞ்சம் கஷ்டம். இந்த மழை நாளா முன்னெல்லாம் கஷ்டப்படுறானுங்க. தண்ணி வந்துட்டு அவசியம் இருக்கு சார். அங்க ரொம்ப நாளும் அந்த குடிசை இருக்கு சார். கணேஷ், இது மாநகராட்சியில அங்க இருக்கக்கூடிய குறைந்தபட்சமா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்ட்ட யாருக்கும் புகார் கொடுத்திருக்காங்களா? அவங்க எடுத்த நடவடிக்கைகள் என்னங்க? இல்ல சார், இப்ப வந்துட்டு யாரோ காலையில வந்து டிஃபன் கொடுத்துட்டு போயிருக்காங்க சார். காலைல டிஃபன் கொடுத்துருக்காங்க, ஆனா தண்ணி எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா தண்ணிக்கு வரையில சார். எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கு, குடியிருப்புகள் வீடுகளுக்குள்ளாக தண்ணீர் புகுந்திருக்கா, என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் தெளிவா பதிவு செய்யலாம் கணேஷ். சார், பக்கத்துல சின்ன சாமி ஹாஸ்பிட்டல் இருக்கு சார், அங்கதான் சார் குடிசை. அந்த குடிசை அண்ட வந்து பாத்தீங்கன்னா பாம்புங்கலாம் இருக்கு சார், குழந்தைங்களா வச்சிருக்காங்க பாம்புங்களும் நிறைய கண்ணுக்கு நாங்கெல்லாம் பாத்துருக்கோம் சார். அந்த பாம்புங்கலாம் வந்து இப்ப தண்ணீர்னால இப்ப நைட்ல குழந்தைங்கள்ட்ட போயிடுச்சுன்னா எதனா பண்ணிச்சுன்னா என்ன பண்றது சார்? அது அந்த தண்ணியை கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் சார். நன்றி கணேஷ். இணைப்பில் வந்து உங்களுடைய பாதிப்புகளை பதிவு செய்தமைக்கு நன்றி. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள், ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை நீர் அங்கு உள்ளே புகுந்திருக்கிறது, அங்கு பெருமளவு பாதிப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் மற்றும் முதியவர்களை வைத்துக் கொண்டு அங்கு வீடுகளுக்குள் வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக கணேஷ் என்கிற நேயர் பதிவு செய்திருக்கிறார். ஆர்கே நகரை பொறுத்தவரைக்கும் அது ஒரு நட்சத்திர தொகுதியாக அறியப்பட்ட தொகுதி. பெரும்பாலும் சென்னையினுடைய பெரும்பாலான பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அரசு நடவடிக்கை அல்லது மாநகராட்சியினுடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளாகவும் நீர் புகுந்திருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக மடிப்பாக்கம் பகுதியிலிருந்து வெங்கடேசன் காத்திருக்கிறார். வணக்கம் வெங்கடேசன், உங்களுடைய பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, பதிவு செய்யலாம் சார். நாங்க ஒரு 15 வருஷமா மடிப்பாக்கத்தில் தான் சார் இருக்கோம். 10, 7, 8, 9, 10 வரையும் ஃபுல்லா தண்ணியா மறந்து தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரையும் அந்த தண்ணி எப்படி போகுது எப்படி வருதுன்னு எங்களுக்கு தான் தெரியல. ஆனா வீட்டை விட்டு நாங்க வெளியே போக முடியல எங்களால. அது சம்பந்தமா எதனும் புகார் கொடுத்திருக்கீங்களா வெங்கடேசன்? என்ன என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய? முந்தானத்துல இருந்து நான் வந்து அவங்க கொடுத்த நம்பருக்கு நாங்க கொடுத்தோம், வந்து பாக்குறாங்க வைக்கிறாங்க, வெட்டி விடுறதுக்கு வழி இல்லை. ஏன்னா அது பாலாஜி நகர் பக்கத்துல ஒரு கெனால் ஒண்ணு இருக்கு, அது வழியா தான் போகணும். இந்த பக்கம் போனீங்கன்னாக்க கைவேலி கிட்ட ஒரு கிணல் இருக்கு, அந்த வழியாகவும் போனோம். ஆனால் வேலை தேரில் இப்போ பிரிட்ஜ் ஒர்க்கு இந்த இது வேலையெல்லாம் நடந்துருக்கனால அது கொஞ்சம் மெல்லலாம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வெங்கடேசன், எந்த அளவுக்கு அந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கு, சராசரியாக எத்தனை அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியிருக்கு, குடியிருப்பு பகுதிகளில் வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்திருக்கா, அதை குறைந்தபட்சமாக அதை அகற்றுவதற்கான நடவடிக்கையாவது அந்த பகுதியில் எதுவும் எடுக்கப்பட்டுச்சா வெங்கடேசன்? சார், மெல்ல மெல்லதான் சார் பண்ணுவாங்கிறாங்க. அவங்க மேற்கொண்டு என்ன கேட்குறாங்கனாக்கா, உங்கள் ஏரியாவில் அஃபெக்ட் ஆனா நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட போன் பண்ணாங்கனாக்கா இங்க மாநகராட்சியோடைய ஊழியர்கள் யாருமே கிடையாது இங்க. ஏன்னா நாங்க இங்க கவுன்சிலர் இருந்தா கவுன்சிலர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், கவுன்சிலரும் கிடையாது. ஏன்னா இந்த பாம்பு வந்து ஏகப்பட்டது வருது. இன்னைக்கு காலையில நான் கேட்டை திறக்கும் போல 2 பாம்பு 3 பாம்பு வெளியே போறதுக்குள்ள பெரும்பாடு ஆகி போச்சு.
ஏன்னா அந்த கேட்டை என்னால திறந்து நான் வெளியே போய் நின்று அந்த கேட்ல இருந்த தண்ணியை வெளியேற்றினாதான் நான் பாம்பை வெளியேற்ற முடியும். வெங்கடேசன், மடிப்பாக்கம் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த மழை வெள்ளத்தின் போதே அதிகமாக மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒண்ணு. இந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில குறைந்தபட்சமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு அந்த பகுதியில எதுவுமே எடுக்கப்படலையா? பண்ணிருக்காங்க சார். மழை நீர் வடிகால் வரையும் ஒரு காவா ஒண்ணு அமைச்சிருக்காங்க சார். அந்த காவா வந்து ப்ராப்பர் வந்து டெட் எண்ட்ல கொண்டு கனெக்ஷன் பண்ணி கொடுத்தாதான் அந்த வழியிலே போகும் தண்ணி. அது வந்து ஒரு பெரிய காலி மனம் இருக்கு. பின்னாடி முதல்ல குப்பையெல்லாம் கொட்டியிருந்தாங்க, இப்ப அது காமன் சோறு போட்டதுனால அந்த குப்பைக்கு வந்து போக முடியல. நன்றி வெங்கடேசன். நினைப்பில் வந்து உங்களுடைய பிரச்சனை அந்த பகுதியில், அதாவது மடிப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள் தண்ணீரால் சூழ்ந்திருக்கிறது, அங்கு பாம்புகள் வீடுகளுக்குள்ளாக வருகிற நிலைமை இருக்கிறது. இதற்கு முன்னதாக பல முறை புகார் அளித்தும் கூட உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்றும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகளை சொல்லுமாறு தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக திருநின்றூர் பகுதியில் இருந்து கருணாநிதி இணைப்பில் இருக்கிறார். கருணாநிதி சொல்லுங்க, உங்கள் பகுதியில் மழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன பதிவு செய்யலாம் சார்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எந்த இதுவும் பண்ணல சார். இப்ப தண்ணி போறதுக்கு இந்த காவல தண்ணி போறதுக்கு எந்த இதுவும் பண்ணல. எல்லாம் வீடு சுத்தி தண்ணி நிக்குது, பக்கத்து சாக்கடை தண்ணியும் சேர்ந்து நிக்குது. ரெண்டு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் திருநின்றூர் பேரூராட்சியில. எந்த அளவுக்கு அங்க தண்ணீர் தேங்கி இருக்கு? இதற்கு முன்னதாக ஏற்கனவே வந்த மழை வெள்ளத்தின் போதும் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்ததா? இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்புக்கு நீங்க யாரிடம் புகார் தெரிவிச்சீங்க? என்ன மாதிரியான பதில் உங்களுக்கு அளிக்கப்பட்டது? சார், ரெண்டு வாட்டி வந்து திருநூர் பேரூராட்சியில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம் சார். அவங்க வந்து அந்த கருப்பையான்ற ஒரு உள்ள ஒரு அதிகாரியும் ஒரு மேஸ்திரி ரெண்டு பேருக்கும் வந்து கம்ப்ளைண்ட் ஏறி வச்சு நாங்கள் ரெண்டு வாட்டி வர வரன்றாங்க, வீட்டான வரவே மாட்டேன்றாங்க. வீடு சுற்றி தண்ணி நிற்குது, டெங்கு காய்ச்சல் இதெல்லாம் வருது, எல்லாம் ஒரு தண்ணி சுற்றி நிற்குது. சாயந்தரத்தில் வீடு திறந்துன்னு இருக்க முடியாது, பயமாகுது. தண்ணி போகிறதுக்கு எந்த வழியும் ஏற்பாடு பண்ண மாட்டேன்றாங்க. எத்தனை அடி அளவுக்கு அந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது? வீடுகளுக்குள்ள தண்ணி வந்திருக்கா இல்ல வெறும் தெருக்கள்ல மட்டும் தண்ணீர் தேங்கி நிற்குதா? கருணாநிதி, வீடு சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் காலி இடம்லாம் இருக்கு இல்ல சார், அந்த இடத்துல எல்லாம் தண்ணி நிக்குது சார். இல்லை தண்ணி போறதுக்கு வழி இல்ல. அந்த காவா நோண்டி விடுவாங்க இல்லையா? ஆமா, அந்த காவாவை வந்து நோண்டி விட்டா எல்லா தண்ணியும் போயிடும். அது வந்து எந்த இதுவும் ஏற்பாடும் பண்ணல இவங்க. நன்றி கருணாநிதி. இணைப்பில் வந்து உங்களுடைய பகுதியினுடைய பிரச்சனைகளை பாதிப்புகளை பதிவு செய்தமைக்கு நன்றி. திருநின்றவூர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது, என்ன விதமான நடவடிக்கையும் இன்னும் எடுக்கவில்லை. அங்கு காய்ச்சல், ஏற்கனவே டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது கூடுதலாக இந்த பிரச்சனையினாலும் மிகப்பெரிய அளவின் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்று திரு கருணாநிதி பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக ஆர்கே நகர் பகுதியில் இருந்து காமினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காமினி, மழையால் உங்கள் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன பதிவு செய்யலாம்? மழையால நிறைய தண்ணி தேங்கி இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப வந்து ஆல்மோஸ்ட் கார்பரேஷன் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நிறைய பாத்துட்டு இருந்தேன், நிறைய பேர் கம்ப்ளைண்ட் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்ரிசியேட்டும் பண்ணி ஆகணும், பிகாஸ் எங்களோட ஸ்ட்ரீட்ல வந்து ஃபுல் ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அடுத்து அவங்க வந்தாங்க, பம்ப் போட்டாங்க, எல்லாமே இது பண்ணாங்க, ட்ரெயின் அவுட் பண்ணாங்க. ஏன் எல்லாருமே கம்ப்ளைண்ட் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா நம்மளும் கோஆபரேட் பண்ணோம், நம்ம தான் போய் குப்பையெல்லாம் ரோட்ல போடுறோம், அவங்களுக்கு வந்து பிரச்சனையை உண்டாக்குறதே நம்ம தான். கொஞ்சம் கிளீன் பண்ணி நம்மளோட ஸ்ட்ரீட்டை வரைக்கும் நம்ம கிளீன் பண்ணாலே பிரச்சனை வராது. ட்ரெயின் அவுட் ஆகிற தண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் அவுட் ஆகும். புகார் அளித்தாலும் கூட உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதற்கு முன்னதாகவே ஆர்கே நகர்ல இருந்து பேசின நேயர் கூட கணேஷ் சொன்னது கூட, இந்த பகுதியில் பிரச்சனை இருக்கிறது, நாங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு புகார் அளித்தோம், ஆனால் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கறதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இல்ல, ஆளுங்க வந்து இருக்காங்க, கொஞ்சம் பேர் அந்த ஜோனுக்கு எத்தனை பேர் இருக்க முடியுமோ அத்தனை பேர் இருக்காங்க. ஒன்னொன்னதான் கிளியர் பண்ணிட்டு வர முடியும் இல்லையா? அவங்கள வந்துட்டு இங்க வாங்க அங்க வாங்க இந்த தெருவில் ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படி பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் ட்ரெயின் அவுட் ஆயிருக்கும். நேற்றுதான் மழை பெஞ்சிருக்கு, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இங்க முக்காவாசி கிளியர் ஆயிடுச்சு, இன்னுமே கிளியர் ஆயிடும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்ரிஷியேட் பண்றதுக்காக மட்டும்தான் காலே பண்ண. நன்றி காமினி, நன்றி. சென்னை மாநகராட்சி எங்கள் பகுதியில் தொலைபேசியில் அழைத்தவுடன் அந்த பிரச்சனையை சரி செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்கிறார் காமினி. அடுத்ததாக தாம்பரம் பகுதியில் இருந்து லோகநாதன் இணைப்பில் இருக்கிறார். லோகநாதன், உங்கள் பகுதியில் மழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியினுடைய பெயரை சரியாக குறிப்பிட்டு சொல்லுங்கள் லோகநாதன்.
என் பேர் லோகநாதன் சார். நாங்கள் தாம்பரம் வட்டம் பக்கத்துல இருந்து, தாம்பரத்திலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் உள்ள கஸ்வாபுரம்ன்ற கிராமம். சொல்லுங்க லோகநாதன், உங்க பகுதியில் என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, பதிவு செய்யலாம். எங்க பகுதியில் வந்து கஸ்வாபுரத்தில் சத்தி நகருங்க சார், அதில் வந்து அந்த பகுதியில் தண்ணி போயிட்டு இருக்கு. தண்ணி போகிறது கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சார். அந்த அஞ்சாவது தெருவில், சத்தி நகர் அஞ்சாவது தெருவில் மேலே போகிற அந்த லைனுக்கு என்ன ஆகுதுன்னா, வீட்டு மேலே உராசிட்டு இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, எர்த்து அடிக்குது வீட்டு செவருங்களை கையை வச்சோம்னா. இதை நாங்கள் இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால், அந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் நீங்கள் நேராக வந்து லெட்ரு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. போன வருஷம் இதே பிரச்சனை தான் இருந்தது. நாங்கள் போய் லெட்ரு கொடுத்தவொடனே என்ன சொல்கிறாங்க, இதுக்கு 15,000 ரூபா நீங்கள் பணம் கட்டணும்னு எங்ககிட்ட கேட்குறாங்க. சரி, இதே பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி பிரச்சனை தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். அவங்க சம்மந்தப்பட்ட அந்த மாடம்பாக்கம் இபி ஆஃபீஸுக்கு நாங்கள் கால் பண்ணி சொல்லிடுறோம், உடனே வந்து உங்களுக்கு சரி செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க சார். அதனால தான் உங்ககிட்ட இப்போ நாங்கள் கால் பண்ணி சொல்கிறோம். லோகநாதன், நீங்கள் சரியாக புகார் அளித்த இடம் எது? மாடம்பாக்கத்துக்கு நேரடியாக புகாரை தெரிவிச்சிருக்கீங்களா? நேரடியாக புகார் தெரிவிச்சோன்னே, நாங்கள் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நாங்கள் ஃபோன் பண்ணக்கூடாது. நீங்கள் நாங்கள் சின்ன சின்ன பிரச்சனை, ஏன்னா லைன் அறந்து தொங்குது, லைட் ஏரியில, இதுக்கு தான் நீங்கள் வந்து ஃபோன் மூலிமா சொல்லணும். இது லைன் வந்து உங்கள் மேலே வராசு, வீட்டு மேலே வராசுதுன்னு சொன்னால் அது ஆங்கில் போட்டு நாங்கள் லைனை மாற்றி அடிக்கணும். அதுக்கு நீங்கள் நேராக வந்து தான் லெட்ரு மூலிமா தான் எங்களுக்கு ஆஃபீஸில் வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படி ஆஃபீஸில் போய் சொன்னதுக்கு அதுக்கு நீங்கள் பணம் கட்டுங்க, ஒரு 15,000 ரூபா செலவாகும்னு சொல்கிறாங்க. அதாவது மின்கம்பிகள், தாழ்வான மின்கம்பிகள் கட்டிடத்தில் உரசுது, அதை சரி செய்வதற்கு கூட பொதுமக்களாகி நீங்கள் பணம் கொடுக்கணும்னு மின்துறையிலிருந்து கேட்கிறார்கள், அப்படிதானே? ஆமாங்க சார், மின்துறையிலிருந்து 15,000 ரூபா கட்டினா தான் நாங்கள் வந்து உங்க ஆங்கில் போட்டு அந்த லைனை நாங்கள் மாற்றி ரோடு பக்கமா மாற்றி அடிப்போம். தாம்பரம் கஸ்பாபுரம் சக்தி நகர் பகுதியிலிருந்து லோகநாதன் மிக முக்கியமான ஒரு புகாரை பதிவு செய்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய மின்கம்பிகள் தாழ்வான பகுதிகளில் இருக்கிறது, கட்டிடங்களில் உரசி கொண்டிருக்கிறது, மழை வெள்ளம் காரணமாக அந்த கட்டிடங்களிலேயே மின்சாரம் பாய்கிற அளவுக்கான பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இது தொடர்பான புகாரை மின்துறை உரிய முறையில் எடுத்து அந்த பிரச்சனையை சரி செய்வதில் மெத்தனம் காட்டுவதாக லோகநாதன் ஒரு புகாரை பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக திருவள்ளூரிலிருந்து கோபிநாத் இணைப்பில் இருக்கிறார். கோபிநாத், சொல்லுங்க, உங்க பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, பதிவு செய்யலாம். சரி, இப்போ எங்க கிராமத்துல எல்லாம் வந்து ஒரு ஏரி உடையிற தருவாயில் இருக்கு. ஆனா பட் நாங்களே தான் ஒரு மூட்டை கட்டி கரெக்டா மண் வச்சு மூட்டை கட்டி ஒரு 50 பேர் சேர்ந்து எல்லாம் நாங்களே கோஆபரேட் பண்ணி பண்ணிக்கிறோம். பிடபிள்யூடி ஆஃபீஸில் வந்து கம்மியாக இருக்காங்க ஆளுங்க. அவங்க நம்ம வில்லேஜை வந்து பார்க்கறது கூட ஒரு சிரமமாக இருக்கு. அந்த சமயத்தில் வந்து நாங்களே பண்ணிக்கிறோம். அது மாதிரி ஏன் பப்ளிக்கே பண்ண மாட்றாங்க? சும்மா கம்ப்ளைண்ட்டுன்னா கார்பரேஷனில் வந்து ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா 10,000 பேர் சென்னையை சுற்றிட முடியுமா? ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? அவங்கவுங்க இப்போ குப்பை, இதுக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட்டு பேசுனாங்களே ஒரு லேடி, அவங்க என்ன சொன்னாங்க, கரெக்டாக சொன்னாங்க பாருங்க, எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பிரச்சனையை நாங்களே சால்வ் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏன் முன்னுக்கு வர மாட்டாங்க? எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு எனக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனைனா எத்தனை பேர் வருவாங்க? கோபிநாத், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி அவர்கள் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். சற்று முன்னதாக ஒரு நேயர் தாம்பரம் கஸ்பாபுரத்திலிருந்து நம்மிடம் பேசினாங்க. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் தாழ்வான மின்கம்பிகள் அந்த கட்டிடத்தில் உரசுகிறது, அது தொடர்பாக நாங்கள் மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மின்வாரி அலுவலகத்தில் புகார் கொடுத்தோம். ஆனால் இதற்கெல்லாம் நீங்கள் தொலைபேசியில் புகார் அளிக்கக்கூடாது, நேரில் வந்துதான் கடிதம் கொடுக்க வேண்டும், 15,000 ரூபாய் நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழகம் முழுவதுமாக மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எப்படி பார்க்கிறீர்கள்? வணக்கம் சார். இப்ப வந்து அந்த கம்பி தாழ்வா போகுதுங்கிறது, அந்த வீட்டு மேல படுறங்கிறது இன்னைக்கு மலையில வர்றது இல்லை, அது ஏற்கனவே இருந்திருக்கு. இவங்க ஏற்கனவே நமக்கு புகார் கொடுத்திருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்ப சொல்லி இருக்கிறாங்க, நாங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். பொறுத்தவரைக்கும் இந்த மின் பிரச்சனைகள், மின்சார சார்ந்த துறை சார்ந்த பிரச்சனைகள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெறும் மின்சாரம் மட்டும்தான் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, வேறு ஏதாவது நடவடிக்கைகள்? பெரும்பாலான மின் பெட்டிகள், மின் பகிர்மான பெட்டிகள் எல்லாம் மழை நீரில் மூழ்கிற அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது, அதற்கான நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது சார்? இல்ல, மின்சார பெட்டிகள் மலையில மூழ்கிற அளவுக்கு ஏற்கனவே இருந்ததெல்லாம் நாங்க வந்து போர்க்கால அடிப்படையில் அதை கொஞ்சம் ஹைட் பண்ணிருக்கிறோம். இருந்தாலும் நேற்றுக்கு ஹெவி ரெயினாக இருந்ததுனால, அதிகமான மழை இருந்த காரணத்தினால் 3-4 அடி அளவிற்கு தண்ணீர் தேங்கிய காரணத்தினால் ஒரு சில இடங்கள் இது போல் இருக்கிறது. அதனால் மக்கள் பாதுகாப்பு கருதி
மின்தடை ஏற்படுத்தியிருக்கின்றது. தண்ணீர் வடிஞ்சதுக்கு பின்னால் மின்சார இணைப்பு கொடுக்கப்படும். இல்ல, இந்த பிரச்சனை மிக முக்கியமாக இந்த கேள்வி எழுப்பப்படுவதற்கான காரணம், கொடுங்கையூர்ல இந்த இரண்டு சிறுமிகள் உயிரிழந்த விவகாரம் என்பது நமக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது. மழை வெள்ளம் ஏற்கனவே பல பாடங்கள் நமக்கு இருக்கிறது. மழை வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் புதிதான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் என்ன முன்னெச்சரிக்கையாக நம்ம எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லையா? இது மாதிரி புகார் இருந்தா உடனடியாக நடவடிக்கை எடுத்துறோம் நாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேற என்ன விஷயங்கள் மழை வெள்ளத்தில் இருந்து பாதுகாக்க எடுக்கப்பட்டிருக்கு சார்? மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி அவர்கள் தற்போது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக பேசினார். புகார்கள் உரிய முறையில் அளிக்கப்பட்டால் நிச்சயமாக அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஏற்கனவே நீரில் மூழ்குற அளவுக்கு இருந்த மின் பெட்டிகள் எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தகவலை நம்மிடையே அமைச்சர் பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக கோவிலம்பாக்கத்திலிருந்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, பதிவு செய்யலாம் ஐயா? இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்பில் இருக்கீங்களா? உங்களுடைய பெயர் என்ன, உங்கள் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, பதிவு செய்யலாம். முருகராஜ், உங்க பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன, பதிவு செய்யலாம். முருகராஜ், கூடாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் போற ரோட்ல வந்து கோவிந்தராஜன் டு பெருமாண்டல ரோட்ல நிறைய தண்ணியா இருக்கு. ஒரு 4-5 அடி தண்ணி கிடைக்கிறது. வண்டி எதுவுமே ரோட்ல எல்லாம் போக முடியாது. எவ்வளவு அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்கிறது அங்க, இது தொடர்பா எதனும் புகார் கொடுத்தீங்களா? அந்த புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, சொல்லப்பட்ட பதில் என்ன முருகராஜ்? அதாவது ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளு வண்டியில இருந்து போக முடியாது. ஒரு 4-5 அடி தண்ணி மேல இருக்கு. புகார் பண்ணி யாரும் வந்து பாக்கல. ரோடு வெளியே மக்கள் எங்கேயும் வெளியில போக முடியல, கடைக்கு எங்கேயும் போக முடியாம அப்படியே வீட்டுக்குள்ளேயே தான் முடங்கிருக்காங்க. புகார் கொடுத்தீங்களா இது தொடர்பா? அங்க இருக்கக்கூடிய குறைந்தபட்சமா அதிகாரிகள் கிட்ட எதனும் புகார் கொடுக்கப்பட்டதா? அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? புகார் கொடுத்தா நம்பர் ரெஸ்பான்ஸ் இல்ல, போன் பண்ணா போன் எடுக்கல. எங்கேயும் நம்ம போன் போகணும், ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்காங்க. அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிற உதவி எண்களை ஏதேனும் தொடர்பு கொண்டீங்களா? உங்களுக்கு கிடைச்ச பதில் என்ன? அது போன் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாங்க சார். நன்றி முருகராஜ். இணைப்பில் வந்து உங்களுடைய பிரச்சனையை பதிவு செய்தமைக்கு நன்றி. கூடுவாஞ்சேரி பகுதியில் பெருமளவு மழை வெள்ளத்தால் குடியிருப்பு பகுதிகள் சூழப்பட்டிருக்கிறது. அரசு அறிவித்த தொலைபேசி எண்கள் உதவி எண்கள் மூலமாக எந்த ஒரு பலனும் இல்லை. அந்த தொலைபேசி எண்களை எடுத்து பதில் சொல்வது கூட இல்ல முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள் என்றும், பெருவாரியான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது, இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை என்கிற கருத்தை முருகராஜ் பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக செனாய் நகர் பகுதியிலிருந்து விஜயகுமார் இணைப்பில் விஜயகுமார், உங்கள் பகுதியில் மழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன, பதிவு செய்யலாம். சார், எங்க பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஈஸ்ட் கிளப் ரோட்ல இருக்கிறோம் சார். ஆக்சுவலி நாங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் குவார்டர்ஸ். ஓகேங்களா, சொல்லுங்க சார். அந்த கவர்மெண்ட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி. அந்த கவர்மெண்ட் குவார்டர்ஸே பாத்தீங்கன்னா பழைய பில்டிங். ஒவ்வொரு ரூம்லயும் போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குடியிருக்கிற எல்லா ரூம்லயும் போய் பாத்தீங்கன்னா கிச்சன்ல, பாத்ரூம்ல, உட்கார்ற ஹால்ல கூட நம்மளுக்கு தண்ணி வந்து மேல தொட்டிக்கிட்டே இருக்குது. இத்தனைக்கும் மேல பில்டிங் இருக்குது. ஆக அந்த மழை தண்ணி வந்து ஃபுல்லா அந்த பில்டிங்கே ஊறி இருக்குது. எந்த நேரம் விழும்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நாங்க வந்து நைட்டெல்லாம் தூங்காம பயத்துல பட்டுட்டு இருக்கிறோம் நாங்க. இது சம்பந்தமா ஏதேனும் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கம்ப்ளைண்ட் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் என்ன? வந்து எல்லாருமே வந்து இது கவர்மெண்ட் ஆபீசர்ல இருந்து எல்லாருமே வந்து மெஷர் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. வீடு தரம் சொல்றாங்க, இந்த இதுல எல்லாம் தரம் சொல்றாங்க. நம்ம அம்ஜிகரைக்கு நெக்ஸ்ட் ஒரு இது கட்டியிருக்கிறாங்க அண்ணா நகர் கிட்ட, முகப்பேர் கிட்ட. ஆனா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அரசு அதிகாரிகளே மாற்றம், யாருமே ப்ராப்பரா அவங்க வேலை பார்க்க மாட்டேன்றாங்க. வீடு கட்டி சும்மா தான் இருக்குது. இங்க இருக்கிறவங்களுக்கு வீடு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அழகா காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இதை எடுத்துட்டு திரும்பி வேற ஏதோ இது பண்ணலாம், எதுவுமே பண்ண மாட்டேறாங்க. இடிக்கவும் மாட்டேன்றாங்க, இதை எதுவும் பண்ண மாட்டேறாங்க. இருக்கிறது எல்லாமே ஃபுல்லா கவர்மெண்ட் ஜட்ஜில இருந்து கியூன் வந்து எல்லாருமே அந்த கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல இருக்கிறோம். யாருமே இது எடுக்க மாட்டேன்றாங்க. அதிகாரிங்க வர்றாங்க, பாக்குறாங்க, போறாங்க, அவ்வளவுதான். நன்றி விஜயகுமார். இணைப்பில் வந்து உங்களுடைய பகுதியினுடைய பிரச்சனை பதிவு செய்வதற்கு நன்றி. செனாய் நகரில் இருக்கக்கூடிய அரசு குடியிருப்புகள் பெரும்பாலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கட்டிடங்கள் மிக பழமை வாய்ந்த கட்டிடங்களாக இருக்கிறது. மாற்று கட்டிடங்களில் இடம் மாற்றி தருவதாக உறுதியளித்தாலும் இன்னும் அது தொடர்பான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. பெருமளவு பிரச்சனையை தாங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பதாக மக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வாயிலாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் உடனுக்குடனாக பதிவு செய்யலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடரலாம். We'll be right back.
மிதக்கும் சென்னை தொடர் நேரலை தொடர்கிறது. வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் காரணமாக சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதிகள் அனைத்தும் மழையால் மழை நீரால் மிதந்து கொண்டிருக்கிறது. தற்போது மழை இல்லை என்று சொன்னாலும் நேற்று மாலை முதல் இரவு வரை இழிய விடிய பெய்த மழையின் காரணமாக பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பிரத்யேகமாக பதிவு செய்த கழுகு பார்வையின் வாயிலாக சென்னையினுடைய பெரும்பாலான இடங்கள் மிதந்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் அவர்கள் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை நேரடியாக நியூஸ் 18 தமிழ்நாடு வாயிலாக அந்த பிரச்சனைகளை பதிவு செய்யலாம். 0444695311 என்ற தொலைபேசி எண் வாயிலாக உங்கள் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை பதிவு செய்யலாம். அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், உங்க பெயர், எங்கிருந்து அழைக்கிறீங்க, உங்கள் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இணைப்பில் இருக்கீங்களா, பேசலாம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள பாலவாயில் பகுதியில் குடியிருப்பை வெள்ளம் சூழ்ந்ததால் சிக்கிக்கொண்ட 50 பேரை ஆய்விற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி தீயணைப்பு வீரர்களின் துணையுடன் ரப்பர் படகு மூலம் மீட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்தசாரதி. பார்த்தசாரதி, எப்படி அவர்கள் நீரில் சிக்கினார்கள், மீட்கப்பட்டார்கள், அங்கு நடந்தது என்ன, விரிவாக பதிவு செய்யலாம் பார்த்தசாரதி. நேற்று மாலை முதல் மழையானது வெளுத்து வாங்கியது. செங்குன்றம் அருகே உள்ள அந்த பாலவாயல் பகுதியில் இருக்க குமரன் நகரில் வந்து தொடர் மழை காரணமாக மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்து அங்கிருந்த 8 வீடுகள் வெளியே உள்ள இருந்தவர்கள் யாரும் வெளியே வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி அந்த பகுதியில் ஆய்வு செய்து உடனடியாக தீயணைப்புத்துறையின் உதவியோட ரப்பர் படகு மூலம் அங்கிருந்த 40 பேரையும் பத்திரமா மீட்டாங்க. அதே மாதிரி தாழ்வு பகுதியில் அந்த பகுதியை ஒட்டியிருந்த ஒரு 10 பேரையும் மீட்டு மொத்தமா அவங்கள அருகில் உள்ள தீர்த்தக்கரையம்பட்டு தனியார் மண்டபத்துல தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் அந்த பகுதியில் இருக்கிற நீரை வந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகத்துக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து தற்போது உத்தரவிட்டிருக்காங்க. அதே போன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் மழைநீர் வந்து சூழ்ந்து அங்கே இருக்கிற மக்கள் சுழநாத்துவ இருக்க ஆளாய் வருகின்றது. அந்த பகுதியை முன்னேறி சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் பலராமனும் ஆய்வு செய்திருக்காரு. அங்கே இருக்கிற தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக அங்கே இருக்கிற மக்களுக்கு உறுதியளிச்சிருக்காரு. இந்த நிலையில மீஞ்சூர் அருகே உள்ள திருவாக்கம் சானார்பாளையம் பகுதிகளில் இருந்து சாலை வந்து முற்றிலுமா 11 பேர் வந்து செல்லக்கூடிய சாலை வந்து முற்றிலுமா தண்ணீர் சூழ்ந்து மக்கள் வெளியேற முடியாம அங்கே ஒரு 20 குடும்பங்கள் தவித்து வருவதாக மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்திருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களை பத்திரமாக மீட்பதற்கான நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும்னு அங்க இருக்கிற கோட்டாட்சியர் முத்துசாமி அவர்களுக்கு வந்து அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க. பழையாறு பகுதியில மழைநீர் பாதித்த பகுதியில பார்வையிடுற இன்று வந்து மாவட்ட ஆட்சியர் செல்ல உள்ள நிலையில அங்க வந்து பாதிக்கப்பட்டுள்ள குளத்துமேடு பகுதி மக்களை காப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. புயல் பாதுகாப்பு மையங்கள்ல எந்த நேரத்திலும் மக்கள் பாதிக்கப்படும் சூழல தங்க வைக்கிறதுக்கான நடவடிக்கையை ஏற்படுத்திருக்காங்க. பார்த்தசாரதி, தற்போது மீட்கப்பட்ட அனைவரும் எங்க நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா? தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இது மாதிரியான பிரச்சனைகள், அதாவது குடியிருப்பு பகுதிகள் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய மழையால் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை மக்களை மீட்டு மாற்று முகாம்களில் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் அங்கு எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது பார்த்தசாரதி? தாழ்வான பகுதிகள் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் 200 வல்னரபிள் பிளேசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நேற்று நல்ல மழை இரவு முழுக்க பெய்தாலும் தற்போது மாவட்டத்தை பொறுத்தவரை மழை அந்த அளவுக்கு இல்லை. அதனால வந்து மீட்பு பணிகள், அதாவது மழைநீர்ல சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்பதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் முழு மூச்சில் முழு ஈடுபாட்டோட ஒவ்வொரு இடத்துலையும் அதிகாரிகளை கொண்டு முடுக்கிவிட்டு மக்கள் யாரும் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களை மீட்கிற நடவடிக்கைகளை தற்போது எடுத்து வராங்க. இப்பொழுது மீட்டு அந்த 8 குடும்பத்தினரையும் தீர்த்தக்கரையான்பட்டில் இருக்கிற தனியார் மண்டபத்தில் தங்க வச்சு அவர்களுக்கு தேவையான அடிப்படை மாவட்ட ஆட்சியர் வழங்கிட உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் வந்து யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த பகுதியில் இருக்கிற மழைநீர் பாதித்த பகுதிகளை ஒவ்வொரு இடமாக சென்று தற்போது மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து வருகிறார் பாலா. பார்த்தசாரதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் மழைநீரால் துண்டிக்கப்பட்டிருந்த பாலவயில் எனும் குடியிருப்பு பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட 50 மேற்பட்டோர் ரப்பர் படகுகள் மூலமாக மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தனியார் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது திருவள்ளூர் செய்தியாளர் பார்த்தசாரதி தர கேட்டும். அடுத்ததாக நேயர் ஒருவர் திருநின்றவூர் பகுதியிலிருந்து பரத் தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். பரத், உங்கள் பகுதியில் மழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, பதிவு செய்யலாம் பரத்? நான் வந்து இங்க நிமலச்சேரி இந்திரா நகர்னு ஒரு ஏரியா இருக்கு சார். சொல்லுங்க. அந்த இந்திரா நகர்ல வந்து எப்ப மழை பெஞ்சாலும் இருக்கிற எல்லா வீடும் முழுகிடும். சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். அது வந்து முழுகிடும், அது வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே பாக்குறாங்க சார். ஆனா வந்து இப்போ மின் வந்து இங்க சரவணா பிளாட்ஸ் ஒன்று இருக்கு, அங்க வந்து ரொம்ப டவுனா தான் இருக்கும். இப்போ மழை வந்துச்சுன்னா அதுல வந்து ஒரு கொம்பு வச்சு பசங்க, சின்ன பசங்க கை வச்சா கூட அதுல பட்டுடும்.
அது வந்து நாங்க நிறைய வாட்டி இந்த மழைக்கு முன்னாடி நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியோ, அது வந்து அவங்க பாத்துட்டு இல்ல இது வந்து ஒரு நாள் ஈபி கட் பண்ணாதான் நாங்க அதுலதான் பண்ண முடியும், அந்த டைம்ல பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி மழை வெள்ளம் வருகிற போது அந்த மாதிரியான புகார் மின்சாரத்துறையிடம் கொடுக்கப்பட்டதா, அவங்க தரப்பிலிருந்து தரப்பட்ட பதில் என்ன? ஏன்னா சற்று நேரத்துக்கு முன்னதாக இதே மாதிரியான ஒரு பிரச்சனைக்காக மின்துறை அமைச்சரை நாம நேரலையிலேயே தொடர்பு கொண்டு பேசினோம், அது தொடர்பான புகார்கள் அளிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அமைச்சரே நமக்கு உறுதி சொல்லி இருக்கிறார். இதுக்கு முன்னாடி நீங்க புகார் கொடுத்தீங்களா, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அது நாங்க புகார் கொடுத்துருந்தோம் சார், போன வாட்டி மழைக்கு வந்து இந்த வரதா புயல போஸ்ட் தாஞ்சி அந்த ஒயர் இன்னமும் டவுன் ஆயிடுச்சு, அப்பயும் அது அப்படிதான் இருக்கு. நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க தான் சொன்னாங்க ஒரு நாள் ஷட் டவுன் ஆகும், அப்போ வந்து நாங்க இந்த ரெடி பண்ணிடுறோம், அதோட அவங்க வரவே இல்லை. தொடர்ச்சியாக இந்த விஷயம் குறித்த புகாரை நீங்கள் மின்துறையிடம் பதிவு செய்யுங்கள். ஏன்னா நம்ம கிடைக்கப்படுகிற புகார்களை உடனுக்குடனாக அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடமோ அல்லது அமைச்சர்களிடமோ நேரடியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை இதற்கு முன்னதாக ஒரு நேயர் தெரிவித்த உடனேயே மின்துறை அமைச்சர் அதற்கு பதில் அளித்திருக்கிறார். கம்ப்ளைண்ட் வெளில போறதுக்கு அவங்களே வந்து வெளில வந்து அவங்க தேவையானது அவங்களே கொஞ்சம் செய்யலாம் சார். இப்போ வந்து இன்னொருத்தவங்க வந்து நம்மளுக்கு செய்வாங்கன்றது எதிர்பார்க்கறத விட நம்மளாலேயே நம்மளுக்கு முடியும், நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதி அளித்திருக்கிறார். அதையும் நாம் பதிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக கோவிலம்பாக்கம் பகுதியிலிருந்து சரவணன் காத்திருக்கிறார். சரவணன், உங்க பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, பதிவு செய்யலாம்? சார் வணக்கம் சார், என் பேரு சரவணன், கோவிலம்பாக்கம் காந்தி நகர் பதாத்தில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சரவணன், பேசலாம். இப்போ வந்து எங்க வீட்டுக்கு மேல வந்து ஈபி லைன் போகுது சார். அது வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் வரதா புயலுக்கே வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம், அது ரொம்ப பாதிக்கப்பட்ட போஸ்டா இருக்கு. ஆக்சுவலாக அந்த போஸ்ட்ல கை வச்சோம்னா வந்து எர்த் அடிக்கிறது, ரொம்ப கிட்டே போகுது. அது அந்த எங்கள் வீட்டுக்கு மேலேயே வந்து ஒரு 4-5 feet அந்த ஒயர் அறந்து கீழே விழுந்துச்சு. நாங்கள் வந்து எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், லெட்டர் எழுதி கொடுத்தோம், போட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சோம். இப்போ மேடாவுக்கும் விவோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு விவோ கிட்டையும் கொடுத்து இது பண்ணோம். அவங்க வந்து பார்க்குறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க தவிர எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கு ஒருத்தர் சொன்னாங்க வந்து நாங்கள் மாற்றி போஸ்ட்டு மாற்றி கொடுக்குறோம், அதுக்கு வந்து நீங்கள் 25,000 பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ மழை பெய்யுது. இப்போ இந்த டைமில் ரொம்ப வந்து பாதிப்புள்ள பயங்கரமாக இருக்குது. அந்த பக்கம் ஒரு சின்ன குழந்தை கூட போகிறதுக்கு ரொம்ப பயமா இருக்குது, எங்களாலே மேல போறதுக்கு பயமா இருக்குது. சரவணன், கொடுக்கப்பட்ட உரிய புகார்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல, அதுக்கு அடுத்ததாக நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? குறைந்தபட்சமாக அந்த மின் இணைப்பு பிரச்சனையாக இருக்கக்கூடிய மின் கம்பத்திலிருந்து பாதிப்பு ஏற்படும் அவர்களுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்தீங்களா சரவணன்? இல்ல சார், நாங்க வந்து அதாவது இப்ப லாஸ்ட் மந்த் கூட நாங்க போய் பேசிட்டு வந்தோம், இந்த மாதிரி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 months ஆகுது, இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவங்க வந்து நீங்க பணம் கட்டுங்க, பணம் கட்டினாதான் நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி சரவணன், நினைப்பில் வந்து உங்களுடைய பிரச்சனை பாதிப்புகளை பதிவு செய்தமைக்கு நன்றி. இதே மாதிரியான புகார்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறது. மின் கம்பிகள் தாழ்வான பகுதியில் இருக்கிறது, இருக்கக்கூடிய மின் கம்பங்கள் மிகவும் சேதமடைந்த ஒரு மின்கம்பமாக இருக்கிறது, உடனடியாக மின்சாரம் தாக்கக்கூடிய வகையில் இந்த பாதிப்புகள் இருக்கிறது என்பது. இது தொடர்பாக நாம் மின்துறை அமைச்சருடைய பதிலையும் நேரலையில் பதிவு செய்திருக்கிறோம். அடுத்ததாக பெரம்பூர் பகுதியிலிருந்து சுப்பிரமணி இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணி சொல்லுங்க, உங்கள் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழையின் பாதிப்பு என்ன, பதிவு செய்யலாம்? ஐயா வணக்கங்க ஐயா, நான் இந்த நியூஸை பார்த்தேன், ஓரளவு ரொம்ப மனசு சங்கடமாயிடுச்சு. இப்போ ஒன்றே ஒன்று சொல்லி கொடுறேன், சொன்னால் உயிர் போகும், சொல்லாவிட்டால் தலை போகும், ஓஎஸ் மணியன் அவர்கள் கைத்தறி அமைச்சர் சொல்கிறார். அதை சொல்லும்போது இப்போ டிவியில் ரிலே பண்ணுறாரு, அப்போ என்ன போகும், எது போனால் என்னங்க, உயிர் போனால் என்ன, தலை போனால் என்ன? அமெரிக்காவும் சென்னையும் போ விட நாங்கள் நல்ல நடவடிக்கை எடுத்தோம்னா ஊழலெலாம் சென்னை நகரமே தண்ணியில் மிதக்குது, அதுதான் ஒரு அதிசயமான செயல். ஒன்று உயிர் போனான்னா தலை போனான்னான்றதுக்கு சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, புறாவுக்கு தேவையை கொடுத்தான். பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, அந்த பிரச்சனையினுடைய தீவிரம் பாதிப்பு என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதேனும் இருந்தா பதிவு செய்யலாம். அதாவது நான் ஆராய்ச்சி பண்றேன், ஆய்வு பண்றேன்றதெல்லாம் வந்து நன்றி நன்றி திரு சுப்பிரமணி, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. அடுத்ததாக பெரம்பூர் பகுதியில் இருந்து நேர் ஒருவர் ராமகணேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். கணேஷ் சொல்லுங்க, உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, பதிவு செய்யலாம்? நகர்ல வந்து பிரச்சனை எல்லாம் எதுல சார், மழைநீர் வடிகால் வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கு. இங்க எல்லாம் வந்து எந்த பிளட்டும் இல்ல சார், நல்லா கிளியரா இருக்கு. அந்த பகுதியில மக்கள் எந்த ஒரு மழை நீரால் வெள்ளத்தால் எந்த பாதிப்பும் அவர்களுக்கு இல்லையா? இல்ல, போன பீரியட் இருந்துச்சு சார், இந்த பீரியட் அது மாதிரி எதுவும் இல்லை.
நல்ல டெவலப் பண்ணிருக்காங்க. அதனால எங்குமே மழை நீர் நைட்டு மழை பெஞ்சதெல்லாம் எங்குமே தேங்கல சார், எல்லாமே கிளீனா இருக்கு. பெரம்பூரினுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் இதே மாதிரியான நிலை நீடிக்குதா ராமகணேஷ்? இதுக்கு முன்னதாக வந்த மழை வெள்ளத்தின் போதெல்லாம் ஏதேனும் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது இந்த நிலைமை சீரடைந்திருக்கிறதா? ஆமாமா, ஏற்கனவே இருந்ததை பார்த்து அதுக்கப்புறம் அந்த மழைநீர் வடிகால் வரை புதுசா டிரைனேஜ் மாதிரி அது ஒரு லைன் பண்ணி வச்சிருந்ததுனால எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி அதில் வந்து பிளட்டு போயிடுது. அதனால பெரம்பூர் பெரியார் நகர் எஸ்ஆர்எம் காலனி இந்த எஸ்ஆர்எம் நகர் இந்த இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரவல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த இடத்துலாம் நிறைய தண்ணி நிற்கும். இப்பெல்லாம் எவ்வளோ இந்த மழை பெஞ்சிலேருந்து இது நல்ல காலையிலேருந்து நேரத்துலேருந்து ஒன்றும் எங்கேயுமே தண்ணி நீரோட்டம் நிற்கல சார், கிளியராக பண்ணியிருக்காங்க. நன்றி நன்றி ராமகணேஷ். இணைப்பில் வந்து உங்களுடைய தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. பெரும்பாலான பகுதிகளில் பிரச்சனை இருந்து கொண்டிருந்தாலும் ஒரு சில இடங்களில் பிரச்சனை இல்லை, சரியான வகையிலேயே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் ஒரு சில நேயர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உரிய நடவடிக்கைகள், சில வெறும் புகார்களை மட்டுமே தெரிவித்துக் கொண்டிருக்காமல் நாமும் களத்தில் இறங்கி ஒரு சில விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும், அப்படி செய்தால் மட்டுமே பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்கிற துணியிலும் சில நேயர்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக குரோம்பேட்டையிலிருந்து சிவரஞ்சனி இணைப்பில் காத்திருக்கிறார். சிவரஞ்சனி சொல்லுங்க, மழையால் உங்கள் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன, பதிவு செய்யலாம்? சார், இப்ப எங்க சைட்ல பாத்தீங்கன்னா தண்ணிலாம் அவ்வளவா நிக்கல, ஆனா இந்த குப்பைங்க பாத்தீங்கன்னா இந்த மழையினால அடிச்சுக்கிட்டு வீடெல்லாம் வீடு சைடு எல்லாம் வந்துருச்சு. மாநகராட்சி தரப்புல இருந்து அந்த குப்பை அள்ளக்கூடிய நடவடிக்கைகள் ஈடுபடலையா? இது மழைக்கு முன்னதாகவே இருந்ததா, மழைக்கு பிறகாக சேர்ந்த விஷயமா? இல்ல சார், எங்க ஏரியால பாத்தீங்கன்னா தெருவுல வந்து குப்பை எடுப்பாங்க, ஆனா நம்ம பைசா கொடுத்தாதான் எடுப்பாங்க, இல்லன்னா எடுக்க மாட்டாங்க. இங்க வீடு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிட் நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க, நீங்க வந்து மக்கிற குப்பை தனியா தரணும், மக்காத குப்பை தனியா தரணும்ட்டு. பட் அதுக்கான எந்த ஆக்ஷனுமே இங்க எடுக்கல. எல்லாமே இங்க ஒரு பால்வாடி ஒண்ணு இருக்கு, அது பக்கத்துலதான் கொண்டு போய் கொட்டுறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க படிக்கிறாங்க பால்வாடியில, சோ அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். நன்றி சிவரஞ்சனி. இணைப்பில் வந்து உங்களுடைய பகுதியின் பிரச்சனை பதிவு செய்தமைக்கு நன்றி. அங்கு குப்பைகள் அள்ளுவதில் பிரச்சனை இருக்கிறது, மழை நீரால் இந்த குப்பைகள் பெருமளவு அங்கு தேங்கி இருப்பதால் வீடுகளுக்குள்ளும் அவை வருகிற ஒரு வாய்ப்பு இருப்பது, இதன் மூலமாக குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்குமான பிரச்சனை ஏற்படுகிறது. அருகில் பள்ளிகள் இருக்கிறது, அதனாலும் அந்த குப்பை அள்ளாததன் காரணமாக பிரச்சனை ஏற்படுகிறது. அப்படியே அந்த குப்பைகள் அள்ள வந்தாலும் மாநகராட்சியினுடைய பணியாளர்கள் பணம் கேட்பதாகவும் ஒரு புகாரை சிவரஞ்சனி பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக வியாசர்பாடியிலிருந்து சிவா இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா சொல்லுங்க, உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, பதிவு செய்யலாம்? சார், வியாசரப்படி லாஸ்ட்ல முல்லை நகர் ஒரு ஏரியா ஆப்போசிட்ல இருக்கு சார், நாங்க தாமோதர் நகர் ஏரியா பேருங்க சார். சொல்லுங்க சார், தொடர்ந்து பேசலாம். ஃபுல்லா ஃப்ளூடா இருக்குங்க சார், அங்க தண்ணி வந்து வீட்டு படிக்கட்டுல ஃபுல்லா வந்திருக்கு தண்ணி, ஆனா யாரும் வந்து பார்க்கல. கரண்ட் வந்து மூணு நாளா கரண்ட் இல்லைங்க சார், அங்க மூணு நாளா கரண்ட் இல்லைங்க சார், அங்க தண்ணி எல்லாமே உள்ள வந்திருக்கு, யாருக்கும் தெரியலங்க சார். அங்க ஒரு ஏரியா இருக்கான்றதே உங்களுக்கு தெரியலங்க சார், மாநகராட்சி அதிகாரிகளுக்கு யாருக்கும் தெரியல, இபி ஆபீசருக்கு யாருக்கும் தெரியலங்க சார். அங்க மேலாக சென்னையினுடைய சுற்றுவட்டார பகுதி, சென்னை உட்பட்ட எல்லா இடங்களிலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, கனமழை மிக அதிக அளவில் இருக்கிறது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கிறது. பெரும்பான்மையான இடங்களில் அந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. மழை நீரின் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகள், பாதிப்புகள், மழை நீர் தேங்கி இருக்கிறது அப்படிங்கிற பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை ஏதேனும் அந்த பகுதியில் எடுக்கப்பட்டுச்சா? இருக்கு சார், தண்ணி வடிகால் தண்ணி போடல சார், தண்ணி போனதான சார் என்ன பண்ண முடியும், தண்ணியை சுத்தமா போகாம இருக்குங்க சார். யாருமே வந்து பாக்கலீங்க சார், எந்த ஒரு மாநகராட்சி அதிகாரம் வந்து அங்க பாக்கலீங்க சார் அந்த இடத்துல. கணேசிவா, இணைப்பில் வந்து உங்களுடைய பாதிப்புகளை பதிவு செய்தமைக்கு நன்றி. வியாசர்பாடி பகுதி முல்லை நகரில் மழை நீரால் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இருக்கிறது, தண்ணீர் வற்றுவதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை, பெருமளவு குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் தேங்கி இருப்பதால் பிரச்சனைகள் அதிக அளவில் இருப்பதாக சிவா பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக பட்டாபிராம் பகுதியிலிருந்து ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராம்குமார் சொல்லுங்க, உங்க பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன, பதிவு செய்யலாம்? இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையினுடைய பெரும்பான்மையான பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை மக்கள் நேரடியாக நியூஸ் ஐட்டின் தமிழ்நாடு வாயிலாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ராம்குமார், உங்கள் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன, பதிவு செய்யலாம்? எங்க ஏரியால வந்து வீடை சுத்தி மழை தண்ணி மட்டும் இல்ல, கழிவு நீரும் இருக்கு. இங்க வந்து மழை நீர் வடிகால் வந்து சரியா வந்து இது பண்ணல, கட்டமைப்பு ஏற்படுத்தப்படல. ராம்குமார், இது இப்போ புதுசா ஏற்பட்ட விஷயம் இல்ல, ஏற்கனவே பல மழை வெள்ளத்தை கடந்துதான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை, பாதிப்புக்கு பிறகு கூட எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் உங்கள் பகுதியில் எடுக்கப்படலையா? எதுவுமே எடுக்கல சார், வந்து சும்மா ஜேசிபி வச்சு மண் அள்ளுறாங்களே தவிர முறைப்படி வந்து அது வந்து ஒரு ஏரிக்கு போய் நீர், அந்த நீர் வந்து மழை நீர் வந்து போய் சேரணும்னு சேர மாட்டாங்க. எங்க இருக்கிற வார்டு தண்ணியை வந்து இங்க இருக்கிற ஒரு சின்ன ஏரி மாங்குளன்ற ஏரிக்கு வந்து சேருது, அங்க இருக்கிற கழிவு நீர் எல்லாமே வந்து வீடுங்க பக்கத்துல திறந்து விட்டுறாங்க. இதை நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல சொல்லிக்கிறோம்,
ஆவடி கமிஷன் ஆபீஸ்ல சொல்லிக்கிறோம், வெறும் ஜேசிபி வச்சு மட்டும் மண்ண தற்சமயத்துக்கு எடுத்து விடுறாங்க தவிர நிரந்தரமா இதுக்கு வந்து தீர்வு பண்ணல, கேட்டா ஃபண்ட்ஸ் இல்ல அப்படின்றாங்க கவர்மெண்ட்ல. யார்கிட்ட புகார் கொடுத்தீங்க ராம்குமார், யார் இந்த மாதிரியான பதிலை உங்களுக்கு கொடுத்தது யார்? ஆவடி கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்துருக்கோம் பதில், அவங்க தான் ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மழை வந்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சு ஒரு மாசத்துக்கு பிஃபோரா போய் திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ்லயும் நாங்கள் வந்து எங்களுடைய கம்ப்ளைண்டை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம், இதுவரையிலும் வந்து இன்னும் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கல அவங்க. நன்றி ராஜ்குமார், இணைப்பில் வந்து உங்களுடைய பிரச்சனையை பதிவு செய்தமைக்கு நன்றி. பட்டாபிராம் பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களில் மழை நீர் மிக அதிக அளவுக்கு தேங்கி இருக்கிறது, வடிகால் வசதிகள் எதுவுமே அந்த பகுதியில் ஏற்படுத்தப்படவில்லை. இதற்கு முன்னதாக பலமுறை புகார் அளித்தும் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஒரு சில பகுதிகளில் இருந்து மட்டுமே மண் அதாவது தூர் வாரப்பட்டது, ஆனால் அதன் மூலமாக எந்த விதமான பலனும் இல்லை என்கிற ஒரு பாதிப்பை ராஜ்குமார் பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக முடிச்சூர் பகுதியில் இருந்து அருணாச்சலம், சொல்லுங்க அருணாச்சலம், உங்கள் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன? ஹலோ அருணாச்சலம், நீங்க பேசலாம், உங்கள் பகுதியில் மழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன பதிவு செய்யலாம். சார் நான் முடிச்சூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க அருணாச்சலம், பேசலாம். சார் முடிச்சூர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிவியில நீங்க காட்டுறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முடிச்சூர் ரோடு மட்டும் தான் காட்டுறீங்க, பட் இன்டீரியர் முடிச்சூர் இன்னும் ரொம்ப இம்பாக்டட் இருக்கு. ஸோ அன்லஸ் அண்ட் அன்டில் இந்த மாதிரி மீடியாவோ இல்ல வேற யாரோ வந்து காட்டாத வரைக்கும் அந்த சைடு அதிகாரி யாருமே போக மாட்டாங்க. இடங்கள் அந்த பகுதியில் வரதராஜபுரம், அருணாச்சலம் வரதராஜபுரம், மகாலட்சுமி நகர், மழை நீர் தேங்கி இருக்கிறது வீடுகளுக்குள்ள தண்ணி இருக்கு காலையில வந்து ஜேசிபி வச்சு கிளியர் பண்ணாங்க பட் அது என்னன்னா டெம்பரரி சொல்யூஷன் தான் தண்ணி ரோட்ல இருக்கிற தண்ணி உள்ள போறதுக்கு பட் இன்னைக்கு நைட் மழை வந்ததுன்னா திரும்ப பிரச்சனை வரதான் செய்யும். நிச்சயமாக அருணாச்சலம், 2015 மழை வெள்ளத்தின் போதே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி தாம்பரம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முடிச்சூர் மாதிரியான இடங்கள், அதற்கு பிறகாகவும் இந்த அளவுக்கு தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஊடகத்தினுடைய பார்வை தேவை என்கிற அளவுக்கான ஒரு தீவிரமான பிரச்சனையில் இருக்கீங்க. நிச்சயமாக வரதராஜபுரம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஒரு சில பகுதிகளினுடைய பிரச்சனையின் தீவிரம் நிச்சயமாக கண்காணிக்கப்பட வேண்டியது. இணைப்பில் வந்து உங்களுடைய பிரச்சனையை பதிவு செய்தமைக்கு நன்றி. அடுத்ததாக அம்பத்தூரிலிருந்து குழந்தை சாமி இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம், சொல்லுங்க, உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பதிவு செய்யலாம்? சார் எங்க தெருவில் வந்து ஒரு இபி போஸ்ட் கம்பம் வந்து ரிப்போர்ட் பண்ணி ஒரு 6 மாசம் ஆகுது சார். வெறும் கம்பம் தான் இருக்கு, வெறும் கம்பி தான் சார் இருக்கு அந்த போஸ்ட்ல. இபில கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா ஐயா, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, உங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க அது தொடர்பா? நான் ஒரு மூணு நாங்க வந்து இன்னும் ஒரு 2 மாசம் ஆகும், அப்போதான் வந்து நாங்க சரி பண்ணுவோம் சொன்னாங்க சார். இது 3-4 மாசம் ஆகுது, எதுவுமே வந்து ரிப்போர்ட் எதுவுமே வந்து ஆக்ஷன் எடுக்கலையா? ரெண்டாவது வந்து சார் சொல்லுங்க சொல்லுங்க, இந்த நம்ம ஏரியாவில் வந்து தண்ணிலாம் நல்லா தண்ணி போகிறது நல்ல வசதி செஞ்சாங்க சார். ஒரு வர்தா புயல் வந்த பிறகு ரெண்டு பக்கமும் காவாய் எடுத்து நல்ல காங்கிரீட் போட்டு அகலமாக பண்ணி விட்டாங்க காவா தண்ணி போக. ஆனால் இப்போ இந்த பப்ளிக் போய் அதை தொழிற்சாலை முதலாளிகள் இவங்க கோழிக்கறி இந்த கழிவு பொருட்கள் எல்லாம் கொட்டி மேடு ஆக்கிட்டாங்க சார். தண்ணி போகவே வழியில் நல்ல வசதி செஞ்சு விட்டாங்க நான் கார்பரேட்டில். இப்போ அந்த காவா மொத்தமே அடுத்து சார் குப்பை வாரிமை கொண்டுட்டாங்க, பப்ளிக்கும் சரியில்லை சார். நன்றி குழந்தைசாமி, இணைப்பில் வந்து உங்களுடைய பகுதியினுடைய பிரச்சனைகளை பதிவு செய்தமைக்கு நன்றி. அம்பத்தூர் பகுதியில் பெரும்பாலான இடங்களில் மின் கம்பிகள் தாழ்வான நிலையில் இருக்கிறது, அதே மாதிரியாக கழிவுகள் மற்றும் குப்பைகள் அடைத்திருக்கிறதன் காரணமாக வடிகால் சரியான முறையில் இல்லை, மழைநீர் பெருமளவு தேங்கி குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளாக புகுந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். சென்னையினுடைய பெரும்பாலான பகுதிகளில் இருக்கக்கூடிய நேயர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக அவர்களுடைய பிரச்சனைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக மின் கம்பிகள் தாழ்வாக இருக்கிறது, மின் கம்பங்கள் சேதமடைந்திருக்கிறது, அதை மாற்றித் தருவதற்கான உரிய நடவடிக்கை பலமுறை புகார் அளித்தும் மின்துறையின் சார்பிலிருந்து எடுக்கப்படவில்லை என்கிற ஒரு புகார் பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு சில இடங்களில் உடனடியாக புகார் அளித்தும் உடனடியாக மாநகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, சில பிரச்சனைகளை நாமே முன்வந்து தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற துணியிலும் சில கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மழை தொடர்பான மழைக்கால பாதிப்புகள் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.